அதிகார பகிர்வு சம்பந்தமாக வடக்கு கிழக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களோடு நடத்துகிற பேச்சுவார்த்தையாகத்தான் சொல்லப்பட்டது. இப்படியான பேச்சுவார்த்தை டிசம்பர் மாதத்திலையும் ஜனவரி மாதத்திலையும் ஏற்கனவே நடத்தப்பட்டும் இருந்தது. இது சம்பந்தமாக கடந்த பாராளுமன்றத்திலே பிரதம மந்திரியாக ஜனாதிபதி இருந்தபோது அரசியலமைப்பு பேரவையின் கீழே இது சம்பந்தமான எல்லா அறிக்கைகளும் தயாராகவே இருக்கிறது. அந்த அறிக்கைகளை நான் எடுத்துச் சென்றிருந்தேன். ஆனால் இன்றைக்கு நீதியரசர் விக்னேஸ்வரன் ஒரு ஆவணத்தை கொண்டு வந்து அதிலே சில விடயங்களை எடுத்து சொன்னார். ஜனாதிபதி இடத்திலேயும் அதே ஆவணம் இருந்தது. அதன்படி அந்த ஆவணத்திலே நீதியரசர் விக்னேஸ்வரன் மட்டும்தான் எதிர்க்கட்சி வரிசையில இருக்கிற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கைச்சாத்திட்டு இருக்கிறார். மற்றவர்கள் எல்லாரும் அரசாங்கத்தைச் சேர்ந்தவர்கள், பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகள் என்று ஒரு காலமும் ஒரு பிரதிநிதித்துவ அந்தஸ்தும் இல்லாதவர்களும் கைச்சாத்திட்டு இருக்கிறார்கள். ஆகையினாலே நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்தோம். அது மக்கள் பிரதிநிதிகளுடைய ஒரு ஆவணமாக எடுத்துக்கொள்ள முடியாது என்று ஜனாதிபதி அந்த ஆவணத்தை வைத்து ஒரு குழுவை நியமிப்பதற்கு முயற்சி செய்தார். நாங்கள் அதற்கு மறுப்பு தெரிவித்தோம். அப்படியான குழு ஒன்றை நியமித்தால் வெறுமனே தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடத்துவது மட்டும்தான் நடந்து கொண்டே இருக்கும், எதுவும் உருப்படியாக செய்யப்பட மாட்டாது என்பதை எடுத்துச் சொன்னோம். எங்களுடைய பார்வையிலே உடனடியாக உள்ளக சுயநிலை உரிமையின் அடிப்படையிலே ஒரு புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்பட வேண்டும். அதற்கான ஆரம்ப நடவடிக்கைகள் ஏற்கனவே நடந்திருக்கின்றன, அறிக்கைகள் இருக்கின்றன, ஒரு வரைவு கூட இருக்கிறது. ஆகையினாலே அதை செய்வதை விடுத்து நிர்வாக விடயங்கள் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளிலே தொடர்ச்சியாக ஈடுபடுவது பிரயோசனமற்றது என்பதை அவருக்கு சொன்னோம். அந்த குழுவிலே நாங்கள் பங்கு பெற மாட்டோம் என்பதையும் தெளிவாக சொல்லியிருக்கிறோம். புது அரசியலமைப்பை உருவாக்குற நடவடிக்கை எடுக்கப்பட்டால் நாங்கள் அதிலே பங்கு பெறுவோம். கோரிக்கையானது உடனடியாக புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்பட வேண்டும், உடனடியாக மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும். இந்த இரண்டிலேயும் ஒரு இணக்கமும் காணப்படவில்லை.